மீரா, நீ ரொம்ப கலாட்டா பண்ண ஆரம்பிச்சிட்ட. இனிமே எப்பயும் இந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரியா? மீரா, ஒருவேளை ரத்னாக்கா கூட உங்க இடத்துல வேற ஒருத்தர் இருக்க முடியும்னா அது நரேஷ் மட்டும்தான். ஏன் எனக்கு இவ்வளவு கோவம் வருது? ரத்னா அண்ணி அவங்களுக்கு நான் என்ன உதவி பண்ண வேணாம் சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது நரேஷ் அவங்களுக்கு உதவி பண்றான்னா இதை விட நல்ல விஷயம் வேற என்ன இருக்க போகுது? நரேஷ் நல்ல மனுஷன்தான், அவனை எல்லாருக்கும் பிடிக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னா அவன் ரொம்ப நம்பிக்கையான ஆளு. இதுல அப்படி என்ன பிரச்சனை இருக்கு? பிரச்சனை கண்ணாடி மாதிரி ரொம்ப தெளிவா இருக்கு கர்ணா. உன்னோட கண்ணால அதை தெளிவா புரிஞ்சுக்க முடியல. பிரச்சனை என்னன்னா ரத்னா மேல இருக்கிற எண்ணம் உனக்கு அடியோட மாறி போச்சு. எத்தனை நாள் தான் நீயும் இதை மறைச்சு வைக்க முடியும்? அதுவும் உன்கிட்டயே. உன்னாலையும் பொய் சொல்லி சமாளிக்க முடியல. அது மட்டும் இல்லாம அவங்க வாழ்க்கையில இன்னொரு ஆம்பளை வர்றதும் உன்னால பொறுத்துக்க முடியல. அவரோட கனவு எங்க வாழ்க்கையில ஒரு முக்கியமான விஷயமா மாறிடுச்சு. நாங்க ரெண்டு பேரும் எத்தனையோ வாட்டி பேசியிருக்கோம். இங்க இதே இடத்துல அவரை பொறுத்த வரைக்கும் அது அங்க பின்னால ஒரு இடம் இருக்குல்ல, அங்க வயல் இருக்கணும். அங்க மாணவர்கள் புது புது பயிரை உண்டாக்கி அதை அவங்க கண்காணிச்சுட்டு இருக்கணும். அப்புறம் மைதானத்துக்கு முன்னாடி ஒரு இடம் இருக்கே, அங்க பெரிய பெரிய தண்ணி தொட்டிங்க இருக்கணும். அப்புறம் இங்க ஒரு விளையாட்டு மைதானம் இருக்கணும். பூபதி எப்பவுமே சொல்வாரு, நீங்க எப்பவும் நிறைய பேசுவீங்க, சும்மாவே இருக்க மாட்டீங்க. உங்க முன்னாடி ஒரு ஊமையே உட்கார்ந்தாலும் பேச ஆரம்பிச்சிருவாங்களாம். அப்புறம் ஏன் நீங்க இப்படி உங்களை அடைச்சி வச்சிருக்கீங்க? இந்த ரத்னா, இத்தனை நாள் நான் பார்த்த ரத்னாவை விட வித்தியாசமா இருக்காங்க. அந்த ரத்னா சாகல, உயிரோட தான் இருக்கா. அப்போ உங்களை தடுக்கிற விஷயம் என்ன? ஏன் உங்களோட உண்மையான வாழ்க்கையை விட்டு இவ்வளவு தூரமா இருக்கீங்க? அந்த ரத்னா தானா வெளியில வருவா. அவளோட நாட்டம் அவ எதிரில் வந்து நிக்கிற அன்னைக்கு அப்புறம் அந்த நாள் கூடிய சீக்கிரம் வரும்னு எனக்கு தோணுது. ரொம்ப சீக்கிரமாவே.